ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம காக்ரோச்சஸ் எல்லாம் எப்படி வரட்டுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொசு, ஸோ காக்ரோச் கூட சில வீட்டில் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, பட் கொசு இல்லாத ஏரியா இடமே எங்கேயுமே கிடையாது. எங்கே போனாலும் பிடிங்கி எடுத்துரும் கொசு. வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும், கார்டனாக இருக்கட்டும். ஸோ இப்போலாம் நைட்டு மட்டும்தான் வர்றதுலாம் சொல்ல முடியாது. ஸோ காலையில் மத்தியானம் எப்போனாலும் கொசு கடிக்க தான் செய்யுது. ஸோ கொசுவை எப்படி வீட்டில் இருக்கிற நேச்சுரல் திங்ஸை வச்சு விரட்டலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரோனல்லா. ஸோ சிட்ரோனல்லாங்கிறது ஒரு அரோமா. ஸோ இது வந்து கேண்டில்லாம் கிடைக்கும். ஸோ இந்த கேண்டில் நீங்கள் வந்து பொத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா, இது வந்து நிறையா ஸ்டோர்ஸில் கிடைக்கும். ஸோ காமன் எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்கும். ஸோ இது வந்து, ஸோ இது இது வந்து ஒரு பிளான்ட் வந்து தயாரிக்கிற ஒரு இது தான். இது வந்து பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடும் லாக்டிக் ஆக்சைடும் சேர்ந்து இது வந்து இந்த பிளான்ட் வந்து அரோமா வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த அரோமா வந்து மஸ்கிட்டோஸ்லாம் வந்து, மஸ்கிட்டோஸ் மட்டும் இல்லை நிறையா பக்ஸுக்கு வந்து இது வந்து சேராது. ஆனால் அந்த கேண்டில்லையும் அந்த ஸ்மெல் இருந்துச்சுன்னா, அந்த கேண்டில் நீங்கள் வீட்டுக்குள்ளே பொத்தி வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கும் மஸ்கிட்டோஸ் வராது. ஸோ அடுத்து லெமன் கிராஸ். ஸோ லெமன் கிராஸ்ன்றதும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட்டுக்குமே வந்து இது வந்து ஒரு கிராஸ், இந்த கிராஸுமே நீங்கள் வந்து வீடு சுற்றி பொருத்தி வச்சுக்கலாம். ஸோ நட்டு வச்சுக்கலாம். இந்த நட்டு வச்சிங்கனாலும் இந்த ஸ்மெல்லுக்கும் வந்து மஸ்கிட்டோஸ் வந்து உள்ளே வராது. அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த கிராஸை வந்து எடுத்து கையில் நசுக்கி வச்சுட்டு, நசுக்கி அதோட ஜூஸ் எடுத்து அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியும் வச்சுக்கலாம் வீட்டை சுற்றி. ஸோ நான் அதே மாதிரி நட்டு வச்சிட்டிங்கன்னா எப்பயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட ட்ரெஸ்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெஸ்ஸில் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெளியிலும் போனாலும் உங்களுக்கு கொசு கடிக்காது. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிடர். ஸோ சிடார்ன்றதும் வந்து ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிளான்ட். அந்த பிளான்ட் வந்து ஒரு இதாக நீங்கள் கூகுள் பண்ணிக்கணும் பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்படி இருக்கும் அந்த அந்த இதில் இருக்க ஃபோட்டோ வந்து. ஸோ அதுலேருந்து வர ஃப்ராக்ரன்ஸும் வந்து கொசுக்கு மட்டும் இல்லாமல் நிறையா பக்ஸுக்கு வந்து அது சேராது. ஸோ நிறையா நீங்கள் இந்த டிஸ்இன்ஃபெக்டன் ஸ்ப்ரேலலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்ப்ரே பாட்டிலெலாம் பின்னாடி வந்து சீடர் ஆயில்னு போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பெப்பர்மெண்ட். ஸோ பெப்பர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு செடி தான். ஸோ இந்த செடியை வந்து நீங்கள் வீட்டில் நட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து லோஷனாக இருக்கட்டும், பெப்பர்மெண்ட் டீயாக இருக்கும், கேண்டிலாக இருக்கட்டும். ஸோ இந்த லோஷன்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போகலாம். வெளியே போகும்போது ஸோ பெர்ஃப்யூம் வந்து அடிச்சுட்டு போகலாம். அண்ட் ஸ்ப்ரே பாட்டிலே நீங்கள் ஃபில் பண்ணி, ஸ்ப்ரே பாட்டில் வந்து விச் ஹேசல்னு ஒன்று விற்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனாக போட்டு பெப்பர்மெண்ட்டாக வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடிச்சிங்கனாலும் நிறையா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் பெப்பர்மெண்ட்டோட அது வந்து நீங்கள் ஷர்ட்லேயும் அடிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பெப்பர்மெண்ட்டோட லீஃப்ஸை வந்து நீங்கள் கொசு எங்கெல்லாம் வந்து ஜன்னல் கிட்டலாம் கட்டி விட்டிங்கன்னா வந்து நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா யூக்கலிப்டஸ். யூக்கலிப்டஸ் உங்களுக்கு காமனாக கிடைக்கிறது தான். ஸோ குடைக்கலாம் போனீங்கன்னா நிறையா கிடைக்கும். ஸோ மதுரையிலுமே, ஸோ நம்ம ஊர்லேயும் நிறையா கிடைக்கும். ஸோ எல்லா ஊர்லேயும் குடைக்கலாம் நிறையா கிடைக்கும். யூக்கலிப்டஸ் வந்து நிறையா கிடைக்கும். யூக்கலிப்டஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் கையிலையோ உங்கள் காலெலாம் நல்லா தடவிக்கிட்டிங்கன்னா கொசு வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ வெளியே போகும்போது வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி யூக்கலிப்டஸ் ஆயிலையும் பெப்பர்மெண்ட் ஆயிலெலாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் கொசு வைக்கலாம், கொசு குடிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கார்லிக். ஸோ கார்லிக் அதே மாதிரி யூக்கலிப்டஸ் வந்து கேண்டிலெலாம் விற்கிது. ஸோ அந்த கேண்டில் நீங்கள் வந்து பொத்து வச்சுக்கலாம். ஸோ அரோமாவும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி கொசுக்களுக்கும் வந்து இதாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து கார்லிக். ஸோ கார்லிக் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கார்லிக் வந்து குட்டி குட்டி க்ளோஸாக கட் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் கொசு வந்துருக்காங்களா நீங்கள் வந்து அதை போட்டு வைக்கலாம். ஸோ கார்லிக் ஸ்மெல்லுக்கு வந்து அது வராது. அதே மாதிரி நிறையா கார்லிக் நீங்கள் வந்து வயலில் எடுத்து கொஞ்சம் சூ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நல்லா கடிச்சு வச்சுட்டு கொஞ்சம் முழுங்கிட்டிங்கன்னா உங்கள் கையில் காலில் வந்து கார்லிக் ஸ்மெல் வராங்க, அந்த ஸ்மெல்லுக்கு வந்து கொசு கடிக்காது. ஆனால் அதே மாதிரி நீங்கள் பேசும்போது கார்லிக் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிபிள்கம் போட்டு ஸ்மெல் இது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து லாவெண்டர். ஸோ லாவெண்டர்ன்றது வந்து இந்த ஃப்ளவர். இது வந்து நிறையா கடைகளில் வந்து மேக்ஸிமம் கிடைக்காது, பட் நீங்கள் வந்து இந்த வீனஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த லாவெண்டர் செடியையும் நீங்கள் வந்து உங்கள் வீடு சுற்றி வந்து பிளான் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து லாவெண்டர் கலர்லேயே தான் இந்த வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் நட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த இதுக்கும் வந்து இது வராது. ஸோ அதே மாதிரி லாவெண்டரையுமே நீங்கள் வந்து பெப்பர்மெண்ட் யூக்கலிப்டஸ் நான் நசுக்கி ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இது மூணையுமே நீங்கள் வந்து சேர்த்து ஒரே இதில் பெப்பர்மெண்ட் யூக்கலிப்டஸ் லாவெண்டர் மூணையுமே ஒரே பாட்டில் நீங்கள் நசுக்கி கனெக்ட் பண்ணி ஸ்ப்ரே பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பயங்கரமான எஃபெக்டிவாக இருக்கும், உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது. ஸோ அடுத்து வந்து மேரிகோல்டு. ஸோ மேரிகோல்டுன்றது நம்ம ஊரில் காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு பூ தான். இந்த பூ ஸ்மெல்லுக்கும் வந்து மேக்ஸிமம் இது வரவே வராது. இதேமாதிரி நீங்கள் வந்து நசுக்கி கசக்கி ஜூஸ் எடுத்து இது வந்து பெப்பர்மெண்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஷர்ட்லையும் வச்சுக்கலாம், ட்ரெஸ்லாம் நீங்கள் அடிச்சு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பேசில். பேசில் லீவ்ஸுக்குமே வந்து வராது. ஸோ பேசில் லீவ்ஸ் வந்து நம்ம வந்து நம்ம நம்மளோட சாப்பாட்லையுமே நம்ம கலப்போம் இல்லையா. ஸோ பேசில் லீவ்ஸ்லையும் நீங்கள் நட்டு வச்சுக்கிட்டு அதையுமே நீங்கள் வந்து போட்டு விடலாம். ஸோ லீவ்ஸ்லாம் வந்து ஸோ வீட்டில் அந்த தொங்கலாம் விடலாம். ஸோ இந்த ஸ்மெல்லுக்கு வந்து மேக்ஸிமம் வராது. ஸோ அடுத்து வந்து கேட்னிப். ஸோ கேட்னிப்புன்றது நான் சொன்ன மாதிரி ஸோ பெட்ஸுக்குலாம் அது வந்து பிடிக்கும், பட் மஸ்கிட்டோஸ் அந்த மற்ற பக்ஸுக்கு வந்து சுத்தமாக கேட்னிப் வந்து ஆகவே ஆகாது. கேட்னிப்பையும் நீங்கள் வந்து கசக்கி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து ரோஸ்மேரி. ஸோ ரோஸ்மேரி என்னென்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ ரோஸ் ரோஸ்மெரியும் ஒரு செடி தான். ஸோ ரோஸ்மெரி வந்து பட் மனுஷங்களுக்காக இருக்கட்டும் பெட்ஸுக்காக இருக்கட்டும் சேராது. பட் அதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் நட்டு மட்டும் வச்சுக்கோங்க, பட் அதை அடுத்தடுத்து எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அடுத்து அதே மாதிரி நீம் ஆயில், நீம் ஆயிலும் நான் சொன்ன மாதிரி ரொம்பவும் காஸ்ட்லியானது. ஸோ நீங்கள் நீம் ஆயில் வந்து ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரி நினச்சிங்க, நைட் தூங்கும்போது நல்லா அவங்க கை கால தடவை எடுத்துவங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது வராது, கொசு கடிக்காது. அண்ட் அதே மாதிரி நீம் நம்ம வீட்டில் நம்ம வீட்டு சுற்றிலாம் நீங்கள் நிறைய வேப்ப செடியெலாம் நட்டு வச்சிங்கன்னா கொசு உள்ளே வராது. அதே மாதிரி நீங்கள் வேப்ப இலையெல்லாம் கொஞ்சம் பிடுங்கி வீட்டு முறையெல்லாம் கொஞ்சம் கட்டி விட்டிங்கன்னா கொசு வந்து அதுக்கும் வராது. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஜ். ஸோ இந்த சேஜுன்றது வந்து நீங்கள் வெளியெல்லாம் நீங்கள் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வெளியே சும்மா கேம்பிங் அந்த மாதிரி போகிறீங்கன்னா உங்களோட ஃபயரில் வந்து நீங்கள் இதை போட்டு உள்ள இந்த ஸ்மெல்லுக்கு வந்து கொசு மேக்ஸிமம் வராது. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ் ஃப்ளாஸ். ஸோ ஃப்ளாஸ் ஃப்ளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃப்ளாஸும் வந்து லாவெண்டர் கலரில் தான் இருக்கும். இது வந்து நிறையா இந்த கடைகள்லாம் கிடைக்கும். ஸோ க்ரீன் ஆஃப் அந்த மாதிரி கடைகள்லாம், ஸோ பிளான்ட் கடைகள்லாம் கிடைக்கும். அண்ட் இதேமே நீங்கள் இது வந்து எல்லா காலத்துலேயுமே பூக்கக்கூடிய ஒரு செடி. ஸோ சம்மராக இருக்கட்டும், வின்டராக இருக்கட்டும், ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும், ஆட்டமாக இருக்கட்டும், எல்லா நேரத்துலையுமே இந்த பூ வந்து பூக்க தான் செய்யும். ஸோ எல்லா நேரத்துலையுமே உங்களுக்கு வந்து இந்த பூ வந்து உங்களுக்கு கொசுவில் வந்து காப்பாற்றும். இந்த இது வந்து நீங்கள் வந்து பட் இதுவும் அதே மாதிரி தான். ஸோ மனுஷங்களுக்கும் பெட்ஸுக்கும் வந்து இது சேராது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஜஸ்ட் ஸ்மெல்லுக்கு மட்டும் வழியை வச்சுக்கோங்க, வேறையும் கூட எடுத்துக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மின்ட். மின்ட்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ மின்ட் வந்து நம்ம செடியில் வச்சுருப்போம், நம்ம நிறைய இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் சமையலுக்குலாம். ஸோ மின்ட்டையுமே நீங்கள் எடுத்து உங்கள் மேலே தடவிக்கலாம், கையிலலாம் தடவிக்கலாம், அண்ட் மின்ட் ஜூஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ மின்ட் ரொம்பவும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ மின்ட்டையுமே நீங்கள் வந்து கசக்கி ஸ்ப்ரே பாட்டில் ஃபில் பண்ணி நீ மின்ட் அடிச்சிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வீட்டு மரம்லாம் நீங்கள் கேட்டு தொங்க விடலாம். ஸோ கொசுக்கு மட்டும் இல்லாமல் நிறையா பக்ஸுக்கு வந்து இது வந்து ரொம்பவும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மஸ்கிட்டோவை எப்படி வெளியே வரலான்றதை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணிப்பாங்க, எஃபெக்டிவாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அனுப்புங்க அந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறையா பேர் மஸ்கிட்டோவால் நிறையா பிரச்சனை வருது, டிசீஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எதுவுமே இனிமேல் வரப்படாமல் நம்ம தடுப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.